வணக்கம் மக்களே, நம்ம பாய் பற்றினா சூப்பரான ரெசிபிங்க ரம் சிக்கன் செய்து கொடுத்தாருங்க. அடாடாடா என்னடா இது ரம் சிக்கனா, நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஆனால் செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு, இறை கொடுத்தாரு பாருங்க. டேஸ்ட் பண்ணதை அப்படி நாக்கில் சுவை நடன மாட்டிச்சிங்க. இந்த சுவை உங்களுக்கு வேணுமா வீடியோ ஸ்கிப் பண்ண மிஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். பாய் தம்பி, நாட்டு கோழி ரம்மு வாங்கின சொன்னீங்க. ஆமா தம்பி, வாங்கினாச்சு. சரி, இதை வச்சு என்ன பண்ண போறோம்? ரம்மு சிக்கன் செஞ்சு தர போறோம் தம்பி. ரம் சிக்கன்? ஆமா தம்பி. பாய் சொல்லு தம்பி, இது பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் ஃபுட் பாய். அப்படியா? இங்க நம்ம பக்கம் இருக்கிறவங்களே தெரியாது, தெரியாது. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றக்காக தான் இந்த ரம் சிக்கனை நீங்க நம்ம செய்யறோம். சரிங்க தம்பி, அருமையா செய்து குடுத்துருவாய். ஓகே தம்பி. தம்பி பாய், இந்த நாட்டு கோழி கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து தம்பி. சூப்பரா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும் பாய். சரி தம்பி. சூப்பரா தோல் எடுத்தாச்சு. சரி தம்பி, சுட்டு எடுத்துலாமா? சுட்டு எடுத்துல வாங்க தம்பி. பாருங்க மக்களே, நாட்டுக்கோழி எதுக்கு சுடுறேன்னா, இதில் சிறு சிறு முடி இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாத முடி இருக்கும், அதுக்காக தான் சுடுறோம். இதை அப்போ சுடும்போது அது நல்லா பொசிங்கி போயிடும். பாய் தம்பி, நல்லா சுட்டு எடுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே தம்பி. நாட்டுக்கோழி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டு மஞ்சள் போட போகிறோம். மஞ்சள் போட்டு திரும்ப வந்ததோட கழுவி எடுத்துக்கலாங்க. மஞ்சள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டு நல்லா குழப்பாட்டிடலாம். நாட்டுக்கோழிக்கு மஞ்சள் போட்டால் தான் அதோட நீச்சு வசனம் நம்மளுக்கு போகும். நாட்டுக்கோழிக்கு மஞ்சள் போட்டாச்சுங்க, நல்லா குழப்பாட்டி எடுத்துக்கலாம். ஆஹா, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டா மாதிரி மஞ்சள் போட்டலாம். நாட்டுக்கோழி நல்ல வெட்டியாச்சுங்க, கை எடுத்துக்கலாம். ரம் சிக்கன் செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 கிலோ சிக்கனுக்கு 200 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை 4 துண்டு, லவங்க 4 துண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சா 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஓகே பாய் போடுங்க. 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். கீரல் போட்டு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுவைக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாய் தம்பி, சிக்கன் சூப்பராக வெட்டியாச்சு, கழுவியாச்சு. என்னங்க தம்பி சேர்த்துடலாம்? ஓகே பாய், ஓகே பாய். இருபது கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 20 கிராம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 10 கிராம் கறிமிளகத்தூள் சேர்த்துக்கலாம். 20 கிராம் கரும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சரிங்க தம்பி. பாய் தம்பி, சிக்கன் சூப்பரா வந்துட்டு இருக்கா. ஓகே தம்பி. ரம் சிக்கனுக்கு ரம் வாங்கினாச்சு. சரி தம்பி, இந்தாங்க பிடிங்க. இந்த ரம் சிக்கன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபுட்டுங்க. இது நம்ம வில்லேஜில் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இது போல செய்கிறோம். வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பாய் தம்பி, கரெக்ட் தானே பாய்? கரெக்ட் தம்பி. மது மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. கேடு தயவு செய்து யாரும் சாப்பிடாது. தயவு செய்து யாரும் சாப்பிடாது. சாப்பிடாதீங்க. சூப்பர் பாய். பாய் ரம் சேர்த்துலாமா? சேர்த்தலாம் தம்பி, ஊத்துங்க. என்ன பாய் உள்ள ஏறிடா. நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ரம்மில் தாங்க ஃபுல்லாக வேக வைக்கிறோம். தண்ணியாக சேர்க்கலைங்க. சூப்பராக பாயில்ட் ஆயிடுச்சு. பாய் தம்பி, இறங்கலாமா? இறங்கலாம் தம்பி. அதுக்கு முன்னாடி இன்னொரு மசாலா கொடுங்க தம்பி. என்ன மசாலா பாய்? கொத்தமல்லி போடுங்க தம்பி. கொத்தமல்லி? ஆமாம் தம்பி. ஓகே பாய், ஓகே பாய். ரம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய், சேர்த்து இறக்கலாம். ஓகே பாய், போடுவோம். ஓகே பாய், மிக்ஸ் பண்ணுங்க. இறங்கலாமா? இறங்கலாம் தம்பி. இறங்குங்க தம்பி. ஓகே பாய், வாங்க 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 வாங்க. பானியில் தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம வில்லேஜில் நீங்கள் சூப்பராக செய்து கொடுத்துருக்குறீங்க. அடாடாடாடா,
இது வரைக்கும் நான் சரக்கே சாப்பிட்டதில்லை. ஆமாம் தம்பி. ரம் ஊற்றி சிக்கன் செய்து கொடுத்துட்டீங்க. ஆமாம் தம்பி. நம்ம மக்களுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடுங்க தம்பி. பார்த்துட்டு எப்படின்னு மட்டும் சொல்லி. ஓகே தம்பி, சாப்பிடுங்க. ஓகே பாய், ஓகே பாய். மக்களுக்காக ஒரே ஒரு பீஸ். அடாடாடா, பூ போட்டு வந்திருக்கானே. ம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, வேறு லெவல் இருக்குங்க டேஸ்ட்டு. தயவுசெய்து வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு நம்ம வில்லேஜுக்கு செய்து காட்டணும். நான் ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த டிஷ்ஷு செய்தது. தயவுசெய்து வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பாய் தம்பி, தீபாவளி பட்டாசுக்கு தடை போடுறாங்க. ஆமாம் தம்பி. ஆனால் இந்த மதுக்கு வந்து தடை போட மாட்டேன்றாங்க. சரிங்க. இந்த மதுக்கு தடை போட்டால் நாலு குழந்தைங்க வந்து நல்லா தீபாவளி கொண்டாடும். எதனால் சொல்லுங்கள்? நிறைய பேர் குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு இறந்துடுறாங்க. இதனால் இந்த மதுக்கு வந்து தடை போட சொல்லலாமா? தடை போட சொல்லலாம் தம்பி. தயவு செய்து தடை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாய் தம்பி. ஓகே பாய், சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ம், நம்ம பாய் பார்த்தீங்கன்னா ரம் சிக்கன் சூப்பராக செய்து கொடுத்தாருங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு நம்ம வில்லேஜில் செய்து கொடுத்தாரு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.